இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். விருத்தாச்சலம் அருகே டாஸ்மாக் கடையை உடைத்து 150,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள் திருட்டு, மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே டி கோபுராபுரம் கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையில் சனிக்கிழமை இரவு பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவால் டாஸ்மாக் கடை திறக்காததால் காலை வழக்கம் போல 10 மணிக்கு டாஸ்மாக் கடையை திறக்க கிருஷ்ணமூர்த்தி சேல்ஸ்மேன் என்பவர் வந்துள்ளார். அப்போது கடையை திறக்க பார்த்தபோது முன்பக்க கதவை உடைத்து உள்ளே இருந்த 140,000 மதிப்புள்ள மதுபான பாட்டில்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்று அருகிலுள்ள வயலில் வைத்து பிரித்து எடுத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்து மங்களம்பேட்டை இன்ஸ்பெக்டர் ராஜதாமரை பாண்டியன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மதுபான கடையை உடைத்து மதுபானங்களை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு விருத்தாச்சலம் ஆய்வாளர் விடுமுறை என்பதால் மங்களம்பேட்டை ஆய்வாளர் ராஜதாமரை பாண்டியன் விசாரணை. தினக்குரல் செய்திகளுக்காக நெய்வேலி செய்தியாளர் செந்தில் துரை. நகைகள் எடுக்க நான் 3 விஷயத்தை பார்ப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ், கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை, பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ், 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு, கடலூர் 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.